அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருதுகளை பற்றிய ஒரு தொகுப்பு தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ மூன்று ஆஸ்கர் விருது பெற்ற திரைப்படம், ஸோ மூன்று ஆஸ்கர் விருது பெற்ற திரைப்படம் எது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிறந்த நடிகைக்கான ஃப்ரான்சிஸ் மெக்டோர்மன், ஸோ சிறந்த நடிகை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் மெக்டோர்மன். சிறந்த திரைப்படத்திற்கான அவார்டும் வந்து பார்த்திங்கன்னா நோமன் லேண்ட் அப்படின்ற படத்துக்கு தான் வழங்கியிருப்பாங்க. சிறந்த இயக்குனர் வந்து சூலே ஜோவா அப்படின்றவருக்கு தான் வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விழாவில் அஞ்சலி செலுத்தப்பட்ட இரண்டு இந்தியர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இர்ஃபான் கான் மற்றும் பானு அத்தாயா. ஸோ இர்ஃபான் கான், பானு அத்தாயா இவங்களுக்கு வந்து ஆஸ்கர் விருது விழாவில் வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க. இர்ஃபான் கான், பானு அத்தியாயா ஆஸ்கர் வென்ற முதல் இந்தியர். ஸோ பானு அத்தியாயா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருது வென்ற முதல் இந்தியர். அடுத்தது வந்து ஆஸ்கர் சிறந்த நடிகர். ஸோ ஆஸ்கரில் சிறந்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்தோனி ஹப்கின்ஸ் த ஃபாதர் திரைப்படத்திற்காக வந்து வழங்கியிருப்பாங்க. அந்தோனி ஹப்கின்ஸ் சிறந்த நடிகருக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா அந்தோனி ஹப்கின்ஸ் த ஃபாதர் என்ற திரைப்படத்திற்காக வழங்கியிருப்பாங்க அந்தோனி ஹப்கின்ஸ். அடுத்து ஆஸ்கர் 2021 சிறந்த குணச்சித்திர நடிகை, த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற விருது வந்து பார்த்திங்கன்னா யூ ஜங் யூன் மினாரி திரைப்படத்திற்காக வழங்கியிருப்பாங்க. யூ ஜங் யுங் என்பவருக்கு மினாரி திரைப்படத்திற்காக வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் விருது வந்து இவங்களுக்கு வழங்கியிருப்பாங்க. அடுத்தது ஆஸ்கர் 2021 சிறந்த அந்நிய மொழி திரைப்படம், பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஃபிலிம் அப்படின்றதுக்கு எதுக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அனதர் ரவுண்ட் அப்படின்ற படத்திற்காக டென்மார்க் நாட்டு திரைப்படத்திற்கு வழங்கியிருப்பாங்க. ஸோ பெஸ்ட் சிறந்த அந்நிய மொழி திரைப்படத்திற்கான விருது வந்து பார்த்திங்கன்னா அனதர் ரவுண்ட் அப்படின்ற டென்மார்க் நாட்டு திரைப்படம் வந்து பெற்றிருக்கோம். அடுத்தது ஆஸ்கர் 2021 வந்து பார்த்திங்கன்னா ஜீதாஸ் ஆன் தி பிளாக் மெசையா. ஸோ ஜீதாஸ் அண்ட் தி பிளாக் மெசையா என்ற ரெண்டு விருதுகள் வந்து வழங்கியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த குணச்சித்திர நடிகர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் யார் அப்படின்னா டேனியல் கலுயா அப்படின்றவருக்கும், சிறந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்னு ஃபைட் ஃபார் யூ. ஸோ சிறந்த பாடலுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபைட் ஃபார் யூ அப்படின்ற த பெஸ்ட் ஒரிஜினல் சாங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் ஃபார் யூ அப்படின்ற சாங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஸ்கர் 2021 மேங் திரைப்படத்திற்காக ரெண்டு விருதுகள் வழங்கியிருப்பாங்க. ஆஸ்கர் 2021 மேங் திரைப்படத்திற்கு வந்து ரெண்டு விருதுகள் வழங்கியிருப்பாங்க. எந்த திரைப்படம்னா மேங் திரைப்படத்திற்கு. ஸோ முதல் விருது வந்து சிறந்த ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபிக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மேங் திரைப்படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது, சினிமோட்டோகிராஃபிக்கான விருதும், சிறந்த கலை வடிவமைப்பு ப்ரொடக்ஷன் டிசைன், சிறந்த கலை வடிவமைப்பு ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான விருதும் வந்து வழங்கியிருப்பாங்க. இரண்டு விருதுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் ஆஃப் மெட்டல் என்ற படத்திற்கு வந்து இரண்டு விருதுகள் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒளிப்பதிவிற்கான பெஸ்ட் சவுண்டு. ஸோ சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு சவுண்ட் ஆஃப் மெட்டல் ரெண்டு விருது வழங்கியிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருதும், சிறந்த படத்தொகுப்பு ஃபிலிம் எடிட்டிங்கும் வழங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் 2021 சிறந்த விஷுவல் எஃபெக்ட். அப்போது பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் விருது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெனண்ட்ன்ற திரைப்படத்திற்கு தான் வந்து சிறந்த விஷுவல் எஃபெக்ட் விருது வந்து கொடுத்துருப்பாங்க டெனண்ட்ன்ற மூவிக்கு தான். அடுத்தது ஆஸ்கர் 2021 மா டெய்னிஸ் பிளாக் பட்டம். ஸோ மேக்டெய்னிஸ் பிளாக் பட்டம் வந்து ரெண்டு விருதுகள் கொடுத்துருப்பாங்க. ரெய்னிஸ் பிளாக் பட்டம் என்ற படத்திற்காக ரெண்டு விருதுகள் வழங்கியிருப்பாங்க.
ஸோ ஒன்று வந்து சிறந்த ஆடை வடிவமைப்பு காஸ்டியூம் டிசைனுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒப்பனை கூந்தல் அலங்காரம் மேக்கப் அண்டு ஹேர் ஸ்டைலிங். ஸோ இதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க எந்த மூவிக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மா ரெய்னிஸ் பிளாக் பட்டம் என்ற படத்திற்காக. அடுத்தது ஆஸ்கர் 2021 சோல் திரைப்படத்திற்காக ரெண்டு விருதுகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ சோல் திரைப்படத்திற்காக ரெண்டு விருது கொடுத்துருக்குறாங்க. சிறந்த அனிமேஷன் படம், ஸோ அனிமேட்டட் பிக்சர் ஃபியூச்சர், ஸோ சிறந்த அனிமேஷன் படம் அனிமேட்டட் ஃபியூச்சர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பின்னணி இசை வந்து ஒரிஜினல் ஸ்கோர். ஸோ சிறந்த பின்னணி இசைக்கான விருதும் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ சோல் திரைப்படத்திற்கு ரெண்டு விருதுகள் வழங்கியிருக்கிறாங்க. ஒன்று சிறந்த அனிமேஷனுக்கான அனிமேஷன் படத்திற்கான விருதும், சிறந்த பின்னணி இசைக்கான விருதும் வழங்கியிருப்பாங்க. அடுத்தது ஆஸ்கர் 2021 சிறந்த ஆவணப்படம், அதாவது பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது வந்து பார்த்திங்கன்னா 2021 மை ஆக்டோபஸ் டீச்சர். ஸோ மை ஆக்டோபஸ் டீச்சர் அப்படின்ற படத்திற்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க சிறந்த ஆவணப்படத்திற்கான விருது மை ஆக்டோபஸ் டீச்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் 2021 சிறந்த குறும்படம் பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் என்ற அவார்டு எந்த மூவி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்டன்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க இந்த மூவிக்காக. சிறந்த குறும்படம் வந்து பார்த்திங்கன்னா டூ டிஸ்டன்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த மூவிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆஸ்கர் 2021 சிறந்த ஆவண குறும்படம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாக்குமெண்ட்ரி கொலோட்டி அப்படின்ற மூவிக்கு கொடுத்துருக்குறாங்க. கொலோட்டி சிறந்த ஆவண குறும்படம், சிறந்த ஆவண குடும்பம் கொலோட்டி. ஸோ கொலோட்டி என்ற மூவிக்கை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஆஸ்கர் 2021 சிறந்த அனிமேஷன் குறும்படம் பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபிலிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ். ஸோ இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் If anything happens, I love you. ஸோ இந்த மூவிக்காக கொடுத்துருக்குறாங்க. என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான விருது வந்து வழங்கியிருப்பாங்க இஃப் எனி திங் ஹேப்பன்ஸ் ஐ லவ் யூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் விருதுகளில் வழங்கப்பட்ட விருதுகளோட தொகுப்பு. நன்றி, வணக்கம்.